வணக்கம். ஹெட்லைன்ஸின் பிரேக்கிங் நியூஸ். இன்றைய முக்கிய செய்திகள். வர்தா புயல் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளிலும் மாவட்டங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளோடு சென்று மத்திய குழுவை சந்திக்க இருப்பதாக தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். அதிமுகவில் 12 ஆண்டுகளாக நட்சத்திர பேச்சாளராக இருந்த நடிகர் ஆனந்தராஜ் இன்று அதிமுக கட்சியிலிருந்து விலகினார். இனி விரிவான செய்திகள். நலிவடைந்த மக்கள் வளர்ச்சி பெற்றால்தான் நாடு முன்னேற முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் ஹமீத் அன்சாரி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் தேசிய வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அவர், தேசிய அளவில் 18 நிமிடங்களுக்கு ஒரு தலித் மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் அனைவரும் சமூக நீதி கிடைப்பதில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் தலித்துகள் சிறிது விலக்க வேண்டும் என்றும் கூறிய அன்சாரி, நலிவடைந்த மக்கள் வளர்ச்சி பெற்றால்தான் நாடு முன்னேற முடியும் என்றும் சுட்டிக்காட்டினார். செய்யுமாறு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் புதிய தமிழகம் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அக்கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது முன்னாள் தலைமைச் செயலாளர் ராம் மோகனராவை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி நாளை முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை சந்தித்து கோரிக்கை மனு அளிக்க இருப்பதாக தெரிவித்தார். வர்தா புயல் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளிலும் மாவட்டங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளோடு சென்று மத்திய குழுவை சந்திக்க இருப்பதாக தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஜாபர்கான் பேட்டை அருகே தீனதயா உப்ரயா பொது இணை சேவை மைய திறப்பு விழாவில் பங்கேற்ற அவர் இதனை தெரிவித்தார். பாதிப்புகளை நாங்கள் தொகுத்து இன்று வந்திருக்கும் மத்திய குழுவிடம் அளிக்க இருக்கிறோம். இன்றோ நாளையோ பாதித்த 5 மாவட்டங்களின் தலைவர்களோடு மாநில நிர்வாகிகள் சென்று அவர்களை சந்தித்து போதிய உதவிகளை தமிழக மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வார்கள். இன்னும் சொல்ல போனால் நாம் நினைத்ததை விட பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. புதுச்சேர் போன்ற இடங்களில் கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அங்கே குப்பைகளை அகற்றும் மையங்கள் போன்றவை எல்லாம் மிகுந்த பாதிப்படைந்திருக்கிறது. அதனால் நோய்கள் பரவாமல் தடுப்பதற்கு நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், குப்பைகளை அகற்றும் மையங்கள் எல்லாம் உடனே சரி செய்யப்பட வேண்டும் என்பதை பாரதிய ஜனதா கட்சி கோரிக்கையாகவே வைக்கிறோம். அதிமுகவில் 12 ஆண்டுகளாக நட்சத்திர பேச்சாளராக இருந்த நடிகர் ஆனந்தராஜ் இன்று அதிமுக கட்சியிலிருந்து விலகினார். அதிமுக பொதுக்குழு கூட்டம் நாளை கூட உள்ள நிலையில் கட்சியிலிருந்து விலகுவதாக நடிகர் ஆனந்தராஜ் அறிவித்துள்ளார். இது குறித்து செய்தியாளர் பேசிய அவர், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவோடு சசிகலாவை ஒப்பிட்டு கூறுவது வருத்தம் அளிப்பதோடு ஜெயலலிதாவின் பெயரை பல தரப்பினரும் தவறாக பயன்படுத்துவதாக அவர் குற்றம் சாட்டினார். பொன்னையன் செங்கோட்டையன் பேச்சு வருத்தம் தரக்கூடியதாக இருப்பதாகவும் ஒருவரை உயர்த்துவதன் மூலம் ஜெயலலிதாவை இழிவுபடுத்த வேண்டாம் என ஆனந்தராஜ் கூறினார். தான் வேறு எந்த கட்சியிலும் இணைய போவதில்லை என்றும் அவர் தெரிவித்தார். புயல் சேதங்களை பார்வையிடும் மத்திய குழு கட்சி சார்பின்றி மக்கள் பிரதிநிதிகளின் தேவைகளையும் கேட்டறிய வேண்டும் என்று ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புயல் சேதங்களை மத்திய குழு பார்வையிடுவதன் மூலம் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். காவிரி நீர் பிரச்சினை தொடர்பாக சில மாதங்களுக்கு முன்பு மத்திய குழுவினர் வந்தபோது விவசாயிகளையோ மக்கள் பிரதிநிதிகளையோ முழுமையாக சந்திக்காமல் சென்றதை ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இதனால் விவசாயிகளின் தற்கொலை உள்ளிட்ட பல செய்திகள் மத்திய குழுவின் கவனத்திற்கு செல்லவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் அருகே விபத்திற்குள்ளான ரயிலில் படுகாயம் அடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. விபத்தில் சாதாரண காயமடைந்தவர்களுக்கு தலா 25,000 வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவை அடுத்த சில்டா நகரில் இருந்து ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீர் நோக்கி விரைவு ரயில் சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது ரயிலில் 15 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் உயிரிழப்பு ஏதும் இல்லை. 44 பேர் காயமடைந்து உள்ளதாகவும் ரயில்வே தெரிவித்துள்ளது. இந்த ரயில் விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு 25,000 ரூபாய் மட்டும் ரயில்வே தெரிவித்துள்ளது. இதற்கு போது கியூபாவில் ஃபிடல் காஸ்ட்ரோவின் சிலையை வைக்க அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது. பொது இடங்களுக்கு ஃபிடல் காஸ்ட்ரோவின் பெயரை சூட்ட தடை விதிக்கப்பட்டிருப்பதாக கியூபா அதிபர் ரவுல் காஸ்ட்ரோ தெரிவித்துள்ளார்.
தனது பெயரை பொது இடங்களுக்கு சூட்டவோ சிலைகள் அமைக்கவோ ஃபிடல் காஸ்ட்ரோ விரும்பாததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவரது கருத்துக்களை பின்பற்றினாலே போதுமானது என்றும் ரவுல் காஸ்ட்ரோ விளக்கமளித்துள்ளார். கியூபா முன்னாள் அதிபரும் கம்யூனிஸ்ட் புரட்சியாளருமான ஃபிடல் காஸ்ட்ரோ உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த நவம்பர் மாதம் 25ஆம் தேதி காலமானார். காஸ்ட்ரோ மறைவை அவரது சகோதரரும் கியூபா அதிபருமான ரால் காஸ்ட்ரோ அரசு தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு அறிவித்தனர். இராணுவ ஆட்சியாளர் பாலிஸ்டாவுக்கு எதிராக புரட்சி செய்து கியூபாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சியை மலர செய்தவர் ஃபிடல் காஸ்ட்ரோ என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கையை நிறைவடைந்தது. உடனுக்குடன் செய்திகளை தொடர்பு கொள்ள www.headlinestv.in என்ற இணையதளத்தில் அணுகவும். நன்றி, வணக்கம்.